இவ்வினாவானது 1989 ஆண்டு வினாப்பட்ட 5 வினா. சீரான கம்பி ஒன்று உரிவில் காட்டியுள்ள வடிவத்திற்கு வளைக்கப்பட்டது. உரிவில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைக்கப்பட்டுள்ளது ஒரு சீரான கம்பி. அதன் ஈர்வை மையம், புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. புவியீர்ப்பு மையம் காணப்படத்தக்க புள்ளி வினாப்பட்டுள்ளது. ஆகவே உரிமையில் காட்டப்பட்டுள்ள படமானது இவ்வாறு ஒரு வி வடிவமான படம். படமானது ஒரு வி வடிவமான படம் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு சீரான கம்பி என்பதன் காரணமாக அதன் புவியீர்ப்பு மையமானது, ஒவ்வொரு தனித்தனி கம்பிகளின் புவியீர்ப்பு மையமானது அக்கம்பிகளின் மையத்தில் காணப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறான கம்பியின் ஒரு பகுதியை கழுவுமாயின் அதே கம்பியின் பகுதியை கழுவுமாயின் அவற்றின் புவியீர்ப்பு மையம் அதன் மத்தியில் காணப்படும். கம்பியின் புவியீர்ப்பு மையம் அதன் மத்தியில் காணப்படும். மற்றைய பகுதியின் புவியீர்ப்பு மையம் அதன் மையத்தில் காணப்படும். ஏறத்தாழ மையம் கருதப்படலாம். ஆகவே இவ்வாறான இரு புள்ளிகளில் மையங்கள் காணப்படும். அவற்றின் திரிவு இக்கோளின் திரிவு சிம்பிள் எனவும் இக்கம்பியின் திரிவு சிம்பிள் எனவும் கொள்ளப்படுகிறது. அவற்றின் புவியீர்ப்பு மையம் நோக்கப்படும் பொழுது குறிப்பிட்ட இரு புள்ளிகளுக்கும் இடையில் அவற்றின் மத்தியில் அவற்றை இணைக்கும் கோட்டின் மத்தியில் அவற்றின் புவியீர்ப்பு மையம் பெறப்படும். ஆக இவற்றின் மத்தியில் தனித்தனி புவியீர்ப்பு மையங்கள் பெறப்பட்டது. ஆக குறிப்பிட்ட இரண்டு கோளிற்கும் இடையிலான விளைவு புவியீர்ப்பு மையமானது அப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நடுவில் காணப்படும். ஏனெனில் சிம்பிளம் இரண்டு திரிவுகளும் சமன் என்ற காரணத்தில் சீரான கோடு. ஆகவே சிம்பிளம் ஆகிய இரண்டின் மையத்தில் விளைவில் புவியீர்ப்பு மையம் பெறப்படும். ஆகவே விளைவில் புவியீர்ப்பு மையத்திற்கு சார்பான பொருத்தமான விடை சி. ஏக்கமாக்கி என்பன பெறப்பட சாத்தியமே இல்லை. ஆகவே சியே சாத்தியமானது. ஆகவே இக்கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம்